இதுதான் அவங்க இந்த மகேந்திரா கிளப் அவங்களுடைய என்ட்ரன்ஸு. இந்த வழியாக தான் உள்ளே போகணும். இதனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்போ நீங்கள் பார்க்குறது. அப்படி மறுபடியும் என்ட்ரன்ஸை பார்த்து அப்படி ரைட் சைட்லேயும் பாருங்கள். இப்போ நம்ம கார்லாம் இருக்குது பார்த்திங்களா, இங்கே தான் நம்ம வண்டியை விட்டுட்டு உள்ளே வந்திருக்கிறோம். அதையும் நீங்கள் பார்க்கலாம். எல்லா காரும் இங்கே தான் பார்க் பண்ணணும். சரி, நம்ம அப்படியே உள்ளே போகலாம். மகேந்திரா கிளப்புக்குள்ளே போவோம். இங்கே பேட்டரி ஆட்டோ நிற்குது. வாலிபர்களுக்கு சைக்கிள் இருக்குது, அவங்க ஜாலியாக எடுத்து எடுத்து சைக்கிளை ஃபுல்லாக அங்கே ஓட்டலாம். மேலே விண்டோ எப்படி அமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா, ரூஃபை பாருங்கள், கிளஸ்டர் லைட்டு பாருங்கள். நம்ம ஓட்டு பணியெல்லாம் பிரிச்சுட்டு தூர போட்டுட்டு இப்போ காங்கிரீட் அமைக்கிறோம். இவங்க அதே மெயின்டைன் பண்ணி நம்மகிட்ட காசை வாங்குகிறாங்க. ஓல்ட் இஸ் கோல்டு. இங்கே எங்கே போகலாம் அப்படிங்கிற ரெசப்ஷன் எல்லாம் அவருடைய அறிவிப்பு பலகையை பார்க்குறீங்க. நம்மளுடைய போர்டை பார்க்குறோம். இது உள்ளே வந்த ரெசப்ஷன்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள இடங்கள் பார்க்குறீங்க. ரூஃபில் மிகவும் நல்லா இருக்குல்ல. எல்ஐசி ஏஜெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து பார்த்துட்டு போயிடலாம். வருஷத்துக்கு ஒருக்கா அவங்க டார்கெட் கொடுப்பாங்க, இவ்வளோ பாலிசி கொடுத்தா இவ்வளோ வந்து. இது ஒரு பெரிய வெயிட்டிங் ஹால், ஏர்போர்ட்டில் பார்க்குறது மாதிரி ஒரு ஒரு ஃபீல் இருக்கும். ஃபேன் ரொம்ப ஸ்லோவாக ஓடின மாதிரி தான் இருக்குது, நல்ல காற்று இருக்குது. எல்ஐசி ஏஜென்ட்ஸ்லாம் ஃபுல்லாக நிற்கிறாங்க. வெளியாளுக்கும் அங்கே ரூம்ஸில் இருப்பாங்க. இங்கே நாங்கள் வந்து எங்களுக்கு மீட்டிங் நடக்க போகிறதுனால எல்லோரும் ஒரு இடத்துல இப்போ கேதர் ஆக போகிறோம். இது அங்கே குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு இது வந்து இலவசம். மற்றபடி போட்டிங் போகிறதுக்கெல்லாம் பேமெண்ட் கொடுத்து போகிறீங்க. இந்த மாதிரி விளையாட்டுக்கெல்லாம் இலவசம். இங்கே ஃபிஷ் டேங்க் இருக்குது, கொஞ்சம் ஃபிஷ்ஷை வந்து செடிக்கு உள்ளனால கரெக்டாக பார்க்க முடியல, பார்க்குறீங்க இதுலேயும் இருக்குது ஆனால் பார்க்க முடியல. இது குழந்தைகள் விளையாடுறதுக்கு. அப்புறம் அதில் ஒரு கிரிக்கெட் விளையாடுறாங்க பார்த்தீங்களா, கிரிக்கெட். ஒரு ஆள் பவுலிங் பண்ணுறாரு, அது அந்த நெட்டு போட்டனால பால் வெளியே போகாது. அடுத்தது அதை பலூன் ஷூட் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பேமெண்ட்டு. இது எல்ஐசி மீட்டிங் முடிஞ்சு அவங்கெல்லாம் சாப்பிட்றாங்க. ரொம்ப க்ரௌடாக இருக்குது. மற்றபடி இங்கே பெரிய அளவில் கூட்டங்கள் அவ்வளோவாட்டும் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம நிற்கிற இடம் மகேந்திரா கிளப் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறோம். இது தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அடுத்தது, கேரளம். அந்த கேரளா பார்டரில் இருக்குது. இதனுடைய கேம்பஸ் தான் இது. இப்போ நீங்கள் பார்க்குறது
இது இந்த மரம் மாதிரி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இது சிமெண்டில் நீங்கள் பார்க்குறீங்க, சிமெண்டில் மரம் மாதிரி பண்ணியிருக்காங்க, மிகவும் நல்லா இருக்குது. இங்கே உள்ள மரங்களை பார்க்குறோம், அதை தொட்டு லேக் இருக்குது, லேக்கை பார்க்குறீங்க, லேக்கு அந்த பக்கத்தில் கடல் இருக்குது, அதில் அந்த போட் எல்லாம் அதில் ஒதுக்கி விட்டுருக்காங்க, அது பார்க்குறீங்க. அதில் ஒரு சர்ச் இருக்குது. இப்போ அங்கேருந்து அந்த லேக்கில் போட்டில் வராங்க ஒரு ஃபேமிலி, அதை நீங்கள் பார்க்குறீங்க. அவங்களுக்கு ஜூம் பண்ணி காணிக்கிறேன். பார்க்குறீங்களா, மரங்கள் அதிகமாக அந்த கிளப் மகேந்திரா அப்படிங்கிறது கேம்பஸில் நட்டுருக்காங்க. அது கோகனட் ட்ரீஸ் நிறைய நிற்குது, ரொம்ப அழகாக இருக்குது, பச்சை பசேன்னு இருக்குது. மறுபடியும் அந்த போட்டில் வரவங்களை நம்ம பார்ப்போம், மறுபடி பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்படி நிறைய போட்லாம் போகுது, சிங்கிள் போட்டாகவும் போகுது. அந்த அரசாங்க போட்டும் விட்டுற கேரளாவில், அது வந்து பெர் ஹெட்டு வந்து 250 ரூபான்னு சொல்கிறாங்க. மற்றபடி இண்டிவிஜுவலாக நீங்கள் ஃபேமிலியாக போட்டு பிடிச்சி போனீங்கன்னா அது 3500 ரூபா, அது ப்ரைவேட் வச்சு நடத்துகிறாங்க. இது வந்து இந்த மகேந்திரா கிளப் அப்படிங்கிற அந்த கேம்பஸில் இருக்கக்கூடிய ஒரு மினி குளம், அது பெரிய குளமாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. மரத்தினுடைய நிழல்லாம் அதிலே விழுது, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது, பச்சை பசைன்றதுனால பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. இங்கெல்லாம் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், சின்ன குழந்தைகளுக்கு மிகவும் நல்லா டைம் பாஸ் ஆகும், அவங்களுக்கு மிகவும் நல்லா இருக்குது. இது அந்த குளத்தினுடைய மேல் பகுதி, அதை நம்ம பார்க்குறோம். அந்த மேல் பகுதிக்கு பிறகு அதனுடைய வலது பக்கத்தில் அந்த ஏரி மாதிரி இருக்குது, அதெல்லாம் போட்டு போயிட்டுருக்கு. அதுக்கு அந்த பக்கம் கடல் இருக்குது. மேகம் ரொம்ப டார்க்காக இருக்கிறதுனால உங்களுக்கு கடலும் மேகம் ஒன்று போல் இருக்கிறனால தெரியலை, எப்படி கடல் தெரிய மாட்டேங்குது, ஆனால் அதில் கடல் இருக்குது. இது அந்த குளத்தினுடைய மேல் பகுதி, அதை இவரும் பார்க்குறது. அவங்க அழகாக அந்த நடந்து போகிறதுக்கு பைக்கு போகிறதுக்குலாம் அழகாகட்டு ஒரு வழி கொடுக்குறாங்க, பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. நீட்டாக வச்சுருக்கேங்க, ஒரு பெரிய ஏரியா, நல்லா பராமரிக்கிறாங்க. பலவிதமான மரங்கள் இருக்குது, அதில் மூலிகை மரங்கள் ரொம்ப நிறைய நட்டிருக்காங்க, நல்லா இருக்குது. ஒவ்வொரு மூலிகைகள் மரங்களுக்கு பேர் தெரியல, பார்க்க மிகவும் அழகாக இருக்குது. அந்த குளத்திலிருந்து வெளியே நம்ம நடந்து வந்துட்டுருக்குறோம், அந்த வழி ரொம்ப தூரம் இருக்குது. இதை போய் நம்ம கடந்து அடுத்த பகுதி போய் சேரட்டமில்ல, அதில் ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் பார்க்கலாம். அடுத்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் வந்துட்டோம், நம்ம ஸ்விம்மிங் பூலை பார்க்க போகிறோம். பரவாயில்ல, நிறைய சின்ன குழந்தைகள் பெரியவங்க எல்லோரும் சாடி ரொம்ப மகிழ்ச்சியாக குளிக்கிறாங்க. அதிகமான வெயில் இருக்கிறதுனால அவங்களும் ரொம்ப தண்ணியில் குளிக்கணும் ரொம்ப ஆசை இருக்குங்களா, தண்ணியை பார்த்தோன்னு ஒரு ஆசை வந்துட்டு எல்லோரும் குளிக்கிறாங்க. அது பக்கத்தில் நிறைய பேரிச்சம்பழம் மரங்கள் நட்டுருக்காங்க, அதெல்லாம் பார்க்குறீங்க.
அதில் உட்கார்ந்து இருக்கலாம், படுத்துருக்கலாம், அந்த வசதிகள்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அதே நம்ம பார்க்குறோம், மரங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நிற்கக்கூடியவங்க வந்து திருநெல்வேலி மாவட்டம் சங்கரங்கோயில் இந்த பக்கத்தில் உள்ளவங்க. இது அந்த ஸ்விம்மிங் பூலுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அதில் கொஞ்சம் இன்டீரியர் ரெண்டு உள்ளே இறங்கி போகிறோம். உள்ளே என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து இங்கே பார்க்குறீங்க. எல்லாம் ஓடு வீடு, நம்ம ஓடெல்லாம் மாற்றிட்டு காங்கிரீட் வீடு போட்டோம். ஆனால் இங்கே வந்து ஓடு வீட்டில் தான் வாழணும். இந்த வீட்டினுடைய நம்பர் பார்த்தீங்களா, 1038 இந்த வீட்டினுடைய நம்பர். எவ்வளோ பெரிய பெரிய ஐஸ்வர்யமானாக இருந்த காங்கிரீட் வீட்டில் இருந்தாலும் இங்கே வந்து ஓடு வீட்டில் தான் இருக்கணும். பிரம்பு சேர் பார்த்தீங்களா, பிரம்பு சேர் கால் வைக்கிறதுக்கு, அதில் உட்காந்துருந்து கால் வச்சுக்கலாம். அவனுடைய ரூஃபை பாருங்கள், நான் ஓடுன்னு சொன்னேன், இங்கே பயப்படக்கூடாது, காங்கிரீட்டில் ஓட அமைச்சிருக்காங்க. நல்லா இருக்கலாம், இல்லை காங்கிரீட்டில் அமைக்கல, உள்ள பாருங்க, அவ்வளோ ஃப்ரேம் தான், வுட்டு தான். அப்போ இவ்வளோ தனுப்பாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த வீடு. இது சிமெண்ட் பில்லர்னு நினைக்கிறேன், தெரியல சிமெண்டா வுட்டான்னு தெரியல. அது பக்கத்தில் கூடிய செடி பார்த்தீங்களா, செம்பருத்தி பூ அழகாக பூத்துருக்கு. அப்படி நிறைய ரூம்ஸ் இருக்குது, எக்கச்சக்கம் இருக்குது. ஒரு ரூம்ஸ் தங்கிறதுக்கு எவ்வளோன்னு தெரியல. அழகாக குளிக்கிறாங்க, அது நிழல் குடையும் வச்சுருக்காங்க. அந்த நிழல் குடையிலையுமே நம்ம நின்றுக்கலாம், அப்போ நிழலாக இருக்கும், வசதியாக இருக்கும். நம்ம நிழல் குடைக்கிட்ட பக்கத்தில் போமா, ரைட்டு. அதில் படுத்திருந்து அவங்கள குளிக்கிறவங்களையும் பார்க்கலாம், அவர் குளிச்சுட்டு வந்து படுக்கவும் செய்திருக்கலாம். அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்விம்மிங் பூல் ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்க்குறீங்க. ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்களா, நல்லா இருக்கா, மிகவும் அழகாக இருக்குது. பரவாயில்ல, கிட்டத்தட்ட ஒரு 4.5 feet இது வாட்டர் இருக்குது. அதை சுற்றி அந்த அந்த ஸ்விம்மிங் பூல் சுற்றி இருக்கும் பக்கத்தில் உள்ள பகுதிகளை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இங்கே தான் நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணக்கூடிய ரூம்ஸு எல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் மிகவும் நல்லா இருக்குது. நிறைய காசு உள்ளவங்க இங்கே வந்து காசை கறியாக்கிட்டு போகலாம். நாங்கள் இன்றைக்கி எங்களுக்கு எல்ஐசி ஒரு ட்ரைனிங் நீங்கள் கொடுத்தாங்க. அதாவது இன்றைக்கி டேட்டு வந்து 29/4/2023. நீங்கள் எங்களுக்கு 11:30 எங்களுக்கு மீட்டிங் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. அதனால் நாகர்கோவிலேருந்து புறப்பட்டு இங்கே நாங்களும் வந்திருக்கிறோம். எங்களுக்கு குளிக்கிறதுக்கெலாம் அனுமதி இல்லை, பார்க்குறதுக்கு தான் அனுமதி. இது அந்த ஸ்விம்மிங் பூலுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இடந்த பில்டிங்ஸை பார்க்குறீங்க. அதில் வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் வசதியாகிட்டு பண்ணி கொடுக்குறாங்க. சாப்பாடுலாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான். மத்தியானம் லஞ்சு 1250 ரூபான்னு சொல்கிறாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு 6:50 சொன்னாங்க. என்ன கொடுப்பாங்கன்னு தெரியல, அந்த 2 ரூபாய்க்கு. இது அந்த சாப்பாடக்கூடிய சாப்பிடக்கூடிய இடத்த மையமாக வச்சு இந்த ஒரு பார்க் மாதிரி அமைச்சிருங்க. அந்த பார்க்கை பார்க்குறோம், நல்லா இருக்குது. பார்க்கு வெளியே ரொம்ப நல்லா தான் இருக்குது, கூலாக இருக்கலாம். ரொம்ப வெயில்னால கொஞ்சம் நல்லாயிருக்கு இடங்கள் நிற்கிறதுக்கு. மறுபடியும் அங்கேருந்து அடுத்த ஸ்விம்மிங் பூல் அப்படி பார்க்குறோம். அவனுடைய அவுட் சைடை பார்க்குறீங்க, அவனுடைய தரையை பாருங்கள், அவ்வளோ அழகாக போட்டுருக்காங்கன்னு. நல்லா பராமரிக்கிறாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு.